தைவானில் நடைபெற்ற உலக காது கேளாதோர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று உலக தரவரிசையில் முதலிடம் பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ஜெர்லின் அனிகா 7 வயது முதல் மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறார். தற்போது 15 வயதாகும் அனிகா கடந்த 11ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தைவானில் நடைபெற்ற 2வது செவித்திறன் குறைவுடையோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார். 27 நாடுகள் பங்கேற்ற போட்டியில் 18 வயதிற்கு உட்பட்டோர் ஜூனியர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம், இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம், கலப்பு இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம், சீனியர் கலப்பு இரட்டையர் பிரிவு போட்டியில் வெண்கலப் பதக்கம் என 4 பதக்கங்களை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் ஜெர்லின் அனிகா. ஜெர்லின் வந்து இந்த மேட்சுக்காண்டி வந்து தினமும் காலையில் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங் 4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி இது வந்து இந்த மேட்சுக்காண்டியே கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒலிம்பிக்கை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மிக நேர்த்தியான ஒரு இதில் வந்து இவங்க வந்து தன்னோட பயிற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனை குறையாக கருதி கலங்கி விடாமல் பெற்றோர் இதுபோன்ற குழந்தைகளை ஊக்குவித்தால் அவர்களும் சாதிக்க முடியும் என்கிறார் ஜெர்லினின் தாய். இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்துக்கு வந்து காற்றைக்கு கொண்டு வாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிடாதீங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. எப்படி கொண்டு வர போகிறோம், என்ன செய்ய போகிறோம் இந்த உலகத்தில் இவ்வளோ வச்சுட்டு அப்படின்லாம் நான் ரொம்ப நினச்சிருக்கேன். ஒவ்வொரு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு. பெத்த எல்லாருக்குமே இவ்வளோ மாதிரி பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லோரும் ஜெர்லின் மாதிரி ஜெர்லினை எடுத்துக்கிட்டு அவ்வளோ மாதிரி நல்லா எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. இந்த வெற்றியின் மூலமாக உலக தர வரிசையில் 2வது இடத்தில் இருந்த ஜெர்லின் தற்பொழுது 1வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் கணேஷ்குமார்.